சந்திர குலத்தின் சொந்தங்களே, கண்ணன் வழிவந்த மன்னர்களே, யாதவ குலம் என்னும் யாதுமாகி நிற்கும் பெரும் குலத்தின் விழுதுகளே, பெருமையான இந்த மாநாடு மிக பெரும் எழுச்சியோடு தொடங்கி தற்பொழுது திருச்சிராப்பள்ளி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இங்கே திரும்பி பார்க்கும் வண்ணமாக மிக எழுச்சியோடும் எழிலோடும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான இந்த பெரும் திரள் கூட்டம், இது யாதவர் கூட்டமா அல்லது துவாரகையிலிருந்து புறப்பட்டு வந்த கண்ணனின் பெரும் படையா என்று வியக்கும் வண்ணமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. குருக்ஷேத்திர போரில் தர்மத்தை நிலைநிறுத்த கண்ணபரமாத்மா எடுத்த அனைத்து முயற்சிகளையும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் எல்லோரும் ஒன்றிணைந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெருமை மிகுந்த தருணத்திலே லட்சக்கணக்கில் குழுமியிருக்கும் யாதவர் சமுதாயம் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பெருமையாக இன்றைக்கு உலகெங்கும் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு என்னும் சல்லிக்கட்டை உருவாக்கிய குலம் இந்த குலம். முல்லை திணையிலே தொடங்கி தனியான ஒரு சொத்து மதிப்பு, நிலம், செல்வம் எல்லாவற்றையும் சேர்த்து கற்பு மனத்தை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு பண்பாட்டை அறிமுகப்படுத்திய உயர்ந்த குலம் யாதவர் குலம் என்பதனை உலகிற்கு பறைசாற்ற கூடியிருக்கும் அனைத்து பெருமக்களையும் இந்த குழுவின் சார்பாக பெருமகிழ்ச்சியோடு காண்பதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சியடையும் பெருமையும் அடைகின்றோம். இந்த அற்புதமான மாநாட்டை கூட்டியிருக்கக்கூடிய, இதற்கு பெரும் ஒத்துழைப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு யாதவ மகா சபையினுடைய தலைவர் டாக்டர் நாசே ஜே ராமச்சந்திரன் யாதவ் அவர்களுடைய பெரும் முயற்சியின் கீழே எப்படி ஒரு கண்ணனின் குழலுக்கு அனைத்து உயிரினங்களும் செவிசாய்த்து ஒன்றாக இணைந்து வருமோ, அதுபோல அவருடைய அழைப்பிற்கு இணங்க இத்தனை லட்சம் யாதவர்களும் தமிழகம் எங்கும் இருந்து மிக பெருமிதமாக ஒன்றிணைந்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த அருமையான மாநாடு இன்னும் இன்னும் வெற்றி பாதையிலே செல்வதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.